ஹலோ எவ்ரிவன், நான் உங்க பாலா. இந்த வீடியோ நாம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, ஹியூமன் இன்சுலின் ஹியூமன் மிக்ஸ்டாட் 50/50 இந்த இன்சுலினை யார் யாரெல்லாம் எடுத்துக்கலாம், இந்த இன்சுலினுடைய பயன்கள் பெனிஃபிட்ஸ் என்னென்ன, இது நம்ம உடம்புக்குள்ள போய் எப்படி வேலை செஞ்சு சர்க்கரையினுடைய அளவு வந்து கம்மி பண்ணுது, இதனுடைய பக்க விளைவுகள் சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்ன, இதனுடைய டோசேஜ் என்ன, இதை எப்போ போடணும், எந்த அளவுக்கு போடணும் என்பதை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி இது நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன், அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும். ஃபர்ஸ்ட், இந்த இன்சுலினை யார் யாரெல்லாம் எடுத்துக்கலாம், இது நம்ம உடம்புக்குள்ள போய் எப்படி வேலை செஞ்சு நம்மளுக்கு வந்து பயனை தருது, பெனிஃபிட்ஸ் கொடுக்குது, இதுல என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு என்பதை தெரிஞ்சுப்போம். ஃபர்ஸ்ட், மூணு வகையான பேஷண்ட் வந்து இன்சுலினை டைரக்டாவே எடுத்துக்கலாம். ஒன்று வந்து டைப் 1 டயபெட்டிஸ், டைப் 2 டயபெட்டிஸ், அப்புறம் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ். டைப் 1 டயபெட்டிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடம்புல பான்கிரியாஸ் அப்படின்ற ஒரு உறுப்பு இருக்கு, அந்த உறுப்பு தான் இன்சுலினை வந்து சுரக்குது. சோ டைப் 1 டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு இந்த பான்கிரியாஸ் வந்துட்டு இன்சுலினை வந்து சுரக்கவே சுரக்காது. அது காரணம் பாத்தீங்கன்னா, இன்சுலின் சுரக்கக்கூடிய பகுதியை வந்துட்டு ஏதாவது ஒரு பாக்டீரியா பாதிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு அதனால இன்சுலின் சுரக்கவே சுரக்காது. சோ அதனால அவங்களுக்கு நம்ம இன்சுலின் வந்துட்டு இன்ஜெக்ஷன் மூலமா தான் டெய்லி போட்டே ஆகணும். அவங்க சாவர வரைக்கும் போட்டே ஆகணும். குழந்தையில இருந்து சாவர வரைக்கும் டைப் 1 டயபெட்டிஸ் பேஷண்ட் இன்சுலின் போடணும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா டைப் 2 டயபெட்டிஸ் பேஷண்ட். டைப் 2 டயபெட்டிஸ் பேஷண்ட் பாத்தீங்கன்னா, அவங்க சின்ன வயசுல நல்லா ஆரோக்கியமா தான் இருந்திருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இன்சுலின் வந்து போதுமான அளவுக்கு சுரக்காது. அப்படி இல்லனாலும் இன்சுலின் சுரக்கும், ஆனா அந்த இன்சுலின் வந்து ஆரோக்கியமா இருக்காது, டேமேஜ் ஆல பாதிக்கப்பட்டிருக்கும். அந்த இன்சுலினுடைய வடிவம் வந்து கரெக்டா இருக்காது, இதனால வந்து பாடி வந்து அப்சர்வ் பண்ணாது. சோ இதனால வந்துட்டு அவங்களுக்கு சர்க்கரையுடைய அளவு அதிகமா இருக்கும். சோ இதனால நம்ம வெளியில இருந்து இன்சுலினை கொடுத்து அவங்களுக்கு சர்க்கரையுடைய லெவலை கம்மி பண்ணுவோம். இது டைப் 2 டயபெட்டிஸ். மூணாவது வந்து ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ். அது பாத்தீங்கன்னா லேடிஸ்க்கு மட்டும் வரும். பிரெக்னன்ட் டைம்ல வந்துட்டு குழந்தை வயித்துல இருக்கிறதுனால அவங்களுக்கு அதிகமான அளவுக்கு இன்சுலின் தேவைப்படும். சோ அந்த நேரத்தில் பான்கிரியாஸ் வந்து போதுமான அளவுக்கு இன்சுலின் சுரக்காது. சோ அதனால நம்ம வெளியில இருந்து இன்சுலினை வந்து கொடுப்போம். சோ இந்த மூணு பேருக்கு தான் வந்துட்டு இன்சுலின் வந்து தேவைப்படும். அடுத்து இந்த இன்சுலின் வந்து நம்ம எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம உடம்புக்குள்ள போய் எப்படி வேலை செஞ்சு சர்க்கரையுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணுது என்பதை தெரிஞ்சுப்போம். நம்ம உடம்பு வந்து செல்களால ஆனது, கோடிக்கணக்கான செல்களை சேர்ந்து தான் நம்ம உடம்பு உருவாயிருக்கு என்பது எல்லாருக்குமே தெரியும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தசைகள், இந்த தசைகள் இருக்கக்கூடிய செல்கள் மேல பாத்தீங்கன்னா ஒரு லாக் இருக்கும், பூட்டு இருக்கும். இந்த இன்சுலின் தான் வந்து சாவி. இந்த இன்சுலின் போய் என்ன பண்ணா, அந்த செல்கள் மேல இருக்கக்கூடிய அந்த பூட்டை வந்து ஓபன் பண்ணிவிடும். அப்படியே ஓபன் பண்ண உடனே என்ன ஆகும்னா, ரத்தத்தில் இருக்கக்கூடிய சக்கரை எல்லாமே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு அந்த செல்களுக்குள்ள போயிடும். சோ இந்த பூட்டு திறக்காத வரைக்கும் என்ன பண்ணா, சக்கரை எல்லாம் ரத்தத்திலே தான் இருக்கும், அது உள்ள செல்களுக்குள்ள போகவே முடியாது. இந்த சக்கரை ஏன் இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சக்கரை தான் வந்து நம்மளுக்கு எனர்ஜியை கொடுக்கும், நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கும், ஸ்டாமினா கொடுக்கும். நீங்க நல்லா ஸ்ட்ரென்த் இருக்கணும், ஸ்டாமினா இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே ஃபீல் பண்றவங்களுக்கு உடம்புல சக்கரை கம்பல்சரி ஆகணும். சக்கரை இல்ல என்ன அப்படின்னா, என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்கா நீங்க வீக்கா ஃபீல் பண்ணுவீங்க, ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுவீங்க, ஏந்துக்க கூட முடியல, சக்தியே இல்ல, நல்லா தான் சாப்பிடறேன் எனக்கு சக்தியே இல்ல அப்படின்னு நீங்க நிறைய ஃபீல் பண்றீங்க அப்படின்னா, உடம்புல வந்துட்டு செல்களுக்குள்ள சக்கரை போல ரத்தத்திலே தான் இருக்கு, செல்களுக்குள்ள வந்துட்டு உடம்புல கூட செல்களுக்குள்ள போல தசைகளுக்குள்ள போல அப்படின்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா வீக்கா தான் ஃபீல் பண்ணுவீங்க. சோ இப்ப தெரியுதா ஏன் சக்கரை ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க வேலை செய்யறதுக்கு யோசிக்கிறதுக்கு எல்லாமே வந்துட்டு சக்கரை தான் தேவை, சக்கரை தான் எனர்ஜியா வந்து கன்வெர்ட் ஆகுது. அடுத்து இந்த இன்சுலினுடைய பயன்கள் பெனிஃபிட்ஸ் என்னென்ன என்பதை தெரிஞ்சுப்போம். பொதுவாகவே டாக்டர்ஸ் இந்த இன்சுலினை வந்து சாப்பிடறதுக்கு ஒரு கால் மணி நேரம் இல்ல 20 நிமிஷத்துக்கு முன்னாடி போட சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இப்போ சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்க உடம்புக்குள்ள போய் இந்த சாப்பாடு கரைஞ்சி வேலை செய்து ஒரு 20 நிமிஷம் தேவைப்படும். சோ அதனால வந்துட்டு நீங்க 20 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த இன்சுலினை போட்டீங்க அப்படின்னா, இது ஆல்ரெடி உங்க உடம்புக்குள்ள போயிட்டு ரெடியா வெயிட் பண்ணும். சோ நீங்க ஒன்ஸ் நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பாட்டுல இருக்கக்கூடிய சக்கரை எல்லாம் ரத்தத்துக்கு வரும்போது இது வேலை செய்து கரெக்டா பர்ஃபெக்டா இருக்கும். நீங்க லேட்டா போறீங்க அப்படின்னா உங்க ரத்தத்துல வந்து சக்கரை லெவல் எக்கச்சக்கமா இருக்கும். அதுக்கப்புறம் இது போய் வேலை செஞ்சு இது பண்ணதுக்கு டைம் எடுக்கும். அந்த டைமுக்குள்ள என்ன, உங்களுடைய உறுப்புகள் எல்லாம் பாதிக்கும். ரத்தத்துல சக்கரை வந்து அதிகமா இருக்கும்போது கண்ணு, மூளை, கிட்னி, லிவர், இதயம் இப்படி எல்லா உறுப்புகளும் வந்து டைரக்டாவே பாதிக்கும். இந்த உறுப்புகளுக்கு எல்லாம் இன்சுலின் தேவையே கிடையாது. அதனால என்ன ஆகுனா, டைரக்டாவே வந்து சக்கரை இந்த உறுப்புகளுக்கு வந்து அதிகமா போயினே இருக்கும். அதிகமா போறதுனால உங்களுக்கு இந்த உறுப்புகள் எல்லாம் அதிகமா பாதிப்புகள் ஏற்படும். அடுத்து இந்த இன்சுலினுடைய பயன்கள் பெனிஃபிட்ஸ் என்னென்ன என்பதை தெரிஞ்சுப்போம். இந்த இன்சுலின்ல ரெண்டு வகையான காம்பினேஷன் மெடிசன் இருக்கு, 50+50 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இன்சுலினை வந்து பொதுவாகவே வந்துட்டு சாப்பிடறதுக்கு ஒரு கால் மணி நேரத்துக்கு முன்னாடி போடணும், இல்ல ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி ஆச்சும் போட்டணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்பதான் நம்ம அது உடம்புக்குள்ள போய் வேலை செய்யறதுக்கு கரெக்டா இருக்கும், நம்ம சாப்பிடறதுக்கும் அது வேலை செய்யறதுக்கும் கரெக்டா இருக்கும். சோ அதனாலதான் வந்துட்டு சாப்பிடறதுக்கு ஒரு கால் மணிக்கு முன்னாடி அதை போட சொல்லுவாங்க. இப்போ இதுல ரெண்டு வகையான காம்பினேஷன் மெடிசன் இருக்குங்களா, 50% ஆஃப் மெடிசன் பாத்தீங்கன்னா, நம்ம உடம்புக்குள்ள போன உடனே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சக்கரை எல்லாத்தையுமே உறிஞ்சித்துட்டு போயிட்டு செல்களுக்குள்ள வந்து கொடுத்துரும். இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் 50% வந்து ஒர்க். இந்த 50% இன்சுலின் என்ன பண்ணா, அரை மணி நேரத்துல, வெறும் அரை மணி நேரத்துல உடம்பு ரத்தத்துல இருக்கக்கூடிய சக்கரையை வந்து எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்துட்டு போயிட்டு செல்களுக்குள்ள கொடுத்துரும். சோ இப்ப ரத்தத்துல வந்துட்டு சக்கரையுடைய அளவு கண்ட்ரோலுக்குள்ள வந்துடும். ஃபர்ஸ்ட் 50% முடிஞ்சு பேலன்ஸ் இருக்கிற 50% என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா, ஒரு 10 மணி நேரம் ரத்தத்திலேயே இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமா தான் அது கரையும், கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு நம்ம சாப்பிடுவோம், நம்ம ஏதாவது
சாப்பிட்டு திணித்து சாப்பிடுவோம், டீ ஏதாவது குடிப்போம், நம்ம இந்த மாதிரி சாப்பிட்டுட்டே இருக்கும் பாத்தீங்களா, அப்புறம் நம்ம உடம்புக்குள்ளேயே வந்து சர்க்கரை வந்து உருவாகும், தானாவே உருவாகும். சோ இந்த சர்க்கரை எல்லாத்தையுமே உருவாகக்கூடிய சர்க்கரை எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டு செல்களுக்கு கொடுக்க இந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய 50% இன்சுலின் வந்து பயன்படுது. சோ இப்ப 100% 50+50 வந்து 100, ஃபர்ஸ்ட் 50 இன்சுலின் வந்துட்டு அரை மணி நேரத்துல வேலை செஞ்சிடும், பேலன்ஸ் இருக்கிற 50% வந்து கொஞ்சம் கொஞ்சமா இருக்கக்கூடிய சர்க்கரையை வந்துட்டு எடுத்துட்டு போயிட்டு கொடுத்துட்டே இருக்கும். சோ இதனால வந்து 24 hours வந்துட்டு நம்மளுக்கு சர்க்கரையுடைய அளவு வந்து கண்ட்ரோல்டாவே இருக்கும். சோ இப்படிதான் இந்த மருந்து வேலை செஞ்சு நம்மளுடைய சர்க்கரையுடைய அளவை 24 மணி நேரமும் நாள் முழுக்க வந்துட்டு கண்ட்ரோல்டா வச்சுக்குது. அடுத்து இந்த இன்சுலினுடைய பக்க விளைவுகள் சைடு எஃபெக்ட் என்னென்ன என்பதை தெரிஞ்சுப்போம். அதுக்கு முன்னாடி இந்த இன்சுலின் பத்தி ஒரு சின்ன விஷயம், ஒரு தடவை இன்சுலின் போட்டா திருப்பி திருப்பி இன்சுலின் போடணும் அப்படின்ற எண்ணம் வந்துட்டு பல பேர்கிட்ட இருக்கு. அப்படி கிடையாது. பிரெக்னண்டா இருக்கிறவங்க, குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கறவங்க, இவங்க எல்லாருமே வந்து இன்சுலின் தாராளமா எடுத்துக்கலாம். இது வந்து பாதுகாப்பானது. டேப்லெட் கூட கம்பேர் பண்ணும்போது இன்சுலின் வந்து ரொம்ப பாதுகாப்பானது. இன்சுலினை ஏன் டாக்டர்ஸ் வந்து முதல்ல கொடுக்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய சர்க்கரையுடைய அளவு ரொம்ப அதிகமா இருக்கும். அப்படி அதிகமா இருக்கும்போது டேப்லெட் கொடுத்து அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும், கண்ட்ரோலுக்கு அவ்வளவு சீக்கிரத்துல வராது, சர்க்கரையுடைய அளவு கண்ட்ரோல் ஆகாது. சோ இன்சுலினை கொடுக்கும்போது இன்சுலின் வேகமா போயிட்டு சர்க்கரையுடைய அளவை வந்து கண்ட்ரோல் பண்ணும். இந்த இன்சுலின் என்பது நம்ம உடம்புக்குள்ள சுரக்கக்கூடிய ஒரு வகையான ஹார்மோன் தான். இந்த ஹார்மோன் வந்து பாதுகாப்பானது. இன்சுலின் நீங்க போட்டோன்னே சர்க்கரையுடைய அளவு கண்ட்ரோல் ஆயிடும். அப்படி கண்ட்ரோல் ஆனதுக்கு அப்புறம் டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இன்சுலினுடைய அளவை வந்துட்டு குறைச்சிட்டே வருவாங்க. இப்போ ஒரு 40 யூனிட் நீங்க எடுத்திருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 35 எடுங்க 30 எடுங்க 20 எடுங்க 10 எடுங்க அதுக்கப்புறம் போதும், அதுக்கப்புறம் இன்சுலின் தேவை கிடையாது, டேப்லெட்டே எடுங்க, உங்களுடைய சர்க்கரையின் அளவு கண்ட்ரோல் ஆயிடுச்சு, டேப்லெட் எடுத்தாவே போதும் அப்படின்னு சொல்லி டாக்டரே வந்து இன்சுலினை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. சோ அதனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சோ ஒன்ஸ் இன்சுலின் எடுத்தா தொடர்ந்து இன்சுலின் எடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. பிரெக்னண்டா இருக்கிறவங்க இன்சுலின் எடுப்பது ரொம்ப நல்லது. மாத்திரை நீங்க எடுக்காம இன்சுலின் எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தைக்கு வந்துட்டு மாத்திரை எடுக்கும்போது அந்த மாத்திரை இருக்கக்கூடிய சைட் எஃபெக்ட் கெமிக்கலால பாதிப்பு வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா இந்த இன்சுலின் வந்து ஒரு ஹார்மோன், இதை எடுக்கும்போது குழந்தைக்கு எந்த விதமான சைட் எஃபெக்டும் இருக்காது. வயிற்றுல இருக்கக்கூடிய குழந்தை வந்துட்டு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். நீங்க பிரெக்னண்டா இருக்கிற வரைக்கும் தான் இன்சுலின் எடுப்பீங்க, அதுவும் ரொம்ப கம்மியான யூனிட் தான் எடுப்பீங்க, 2 யூனிட் 4 யூனிட் அப்படின்னு எடுப்பீங்க. சோ அதனால வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போ இந்த இன்சுலினுடைய பக்க விளைவுகள் சைட் எஃபெக்ட் என்னென்ன என்பதை தெரிஞ்சுப்போம். இந்த இன்சுலின் போட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஹைப்போகிளைசேமியா, அதாவது ரத்தத்துல வந்து சடனா சர்க்கரையினுடைய அளவு கம்மியாயிடும். அப்படி கம்மியாகும் போது என்ன ஆகும்னா, நம்ம ஆட்டோமேட்டிக்கா ரொம்ப வீக்கா ஃபீல் பண்ணுவோம், ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுவோம், மயக்கம் வருது, எழுந்துக்கவே முடியல, சக்தியே இல்ல உடம்புல அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். இதுதான் வந்து ஹைப்போகிளைசேமியா. சோ இது மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் இருந்தா உடனே உங்க டாக்டர் கிட்ட நீங்க இன்ஃபார்ம் பண்ணிடுங்க, அப்படியே விட்டுறாதீங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, இன்சுலின் போற இடத்துல நம்மளோட தசைகள்ல, வயிற்று பகுதி, கையில, நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா அரிப்பு, அலர்ச்சி, ரேஷஸ் இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்சுலின் போட்ட இடத்துல வந்து புண்ணு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி அந்த இடத்துல கூடிய தசைகள் வந்துட்டு கெட்டிய தடிமனா வந்துட்டு மாறிடும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா, இன்சுலின் ரொம்ப நாளா எடுத்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா, வருஷ கணக்குல, அவங்களுக்கு தான் இந்த சைட் எஃபெக்ட் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கு. சும்மா வந்துட்டு இந்த பிரெக்னண்டா இருக்கும்போது போடக்கூடிய ஒரு மாசம் 2 மாசத்துல பெருசா எந்த விதமான சைட் எஃபெக்டும் வந்துட்டு ரேஷஸ் அரிப்பு எதுவுமே இருக்காது, நார்மலா தான் இருக்கு. பல வருஷமா போறவங்களுக்கு தான், அதே மாதிரி டைப் 1 டயபெட்டிஸ் தான் வந்துட்டு இந்த அறிகுறி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். சோ இதை தவிர்த்து உங்களுக்கு வேற ஏதாவது சைட் எஃபெக்ட் தெரிஞ்சதுன்னா உடனே உங்க டாக்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி முறையான ட்ரீட்மெண்ட் எடுத்துங்க. இந்த இன்சுலினை வந்துட்டு எந்த அளவுக்கு போடணும், டைமிங் எல்லாம் பாத்தீங்கன்னா சாப்பிடுறதுக்கு முன்னாடி தான் போடணும். அளவு என்பது வந்துட்டு உங்களுடைய சர்க்கரையுடைய லெவல், ரத்தத்துல எவ்வளவு சர்க்கரையுடைய அளவு அதிகமா இருக்கோ அந்த கேத்த மாதிரி தான் டாக்டர்ஸ் வந்துட்டு அதனுடைய யூனிட்டை வந்து உங்களுக்கு வந்து பிரஸ்கிரைப் பண்ணுவாங்க. சோ உங்களுக்கு டாக்டருடைய அட்வைஸ் படி இன்சுலினை எடுத்துக்கங்க. இதை தவிர்த்து உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தா கீழே கமெண்ட்ல டைப் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன். இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. எல்லாருமே இன்சுலினுடைய பயன்கள் என்னென்ன, இந்த இன்சுலின் உடம்புக்குள்ள போய் எப்படி வேலை செஞ்சு சர்க்கரையுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணுது, பிரெக்னண்டா இருக்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுது, இதனுடைய பக்க விளைவுகள் என்ன மாதிரி இருக்கும் என்பது எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டும். சோ அதனால எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.